வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், கலை ஆர்கானிக் ஃபுட்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது. இன்னைக்கு செஞ்சு காட்டப்படுற ரெசிபி என்ன அப்படின்னா கம்பு புட்டு தான். இது வந்து ரொம்ப ஈஸியா நம்ம சுலபமா செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ள வாங்க பாக்கலாம். தேவையான பொருட்கள் வந்து கம்பு 200 கிராம் எடுத்துக்கோங்க. இதுக்கு 200 கிராம் எடுத்துக்கலாம், இல்ல நீங்க வந்து 1 கிலோ 2 கிலோ நல்லா வறுத்துட்டு நல்லா வறுக்கும் போதே வாசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்க என்ன பண்றீங்க, கடையில கொடுத்து அரைச்சிக்கலாம், இல்ல 200 கிராம் நீங்க மிக்சியில போட்டு ஃபைன் பவுடர் நீங்க அரைச்சி வச்சுக்கலாம், ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் போதும். 100 கிராம் வெல்லம், இதுக்கு தேவையான வெல்லம் நீங்க போட்டுக்கலாம், அது உங்க இஷ்டம் தான். இனிப்பு அதிகமா வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெல்லம் அதிகமா போட்டுக்கலாம், ஒரு 150 கிராம் போட்டுக்கலாம். ஒரு முடி தேங்காய் இது திருவி வச்சுக்கணும். இப்ப நம்ம கம்பு அரைச்ச மாவு பாக்கலாம். நான் கம்பு நல்லா வறுத்துட்டு கிட்ட போய் நின்று வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து என்னன்னா நல்லா வந்து உங்களுக்கு வாசனையா வரும், வாசனை வரும். இதை வந்து நல்லா நீங்க ஃபைன் பவுடரா மிக்சில போட்டு நான் இப்படி அரைச்சி வச்சிருக்கிறேன். இது வந்து கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுட்டு ஒரு 2 ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்க வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறீங்க. வெள்ளத்தை வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி அது கொஞ்சம் கரைஞ்ச உடனே வடிகட்டிருந்தோம், அப்ப தூசு மண் இதெல்லாம் வந்து போயிடும், கல் இதெல்லாம் போயிடும். அப்ப நீங்க வந்து இதை வந்து நீங்க பாகு வச்சுட்டு கெட்டி பாகு வச்சுட்டு இந்த வேக வச்சு கொஞ்சம் மசிச்ச ஒன்னு இருந்தா மசிச்சா அது போதும். மசிச்சதையும் தேங்காயை திருவி தேங்காயை போட்டு இந்த மாதிரி பூர்ணம் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து பழைய காலத்துல பண்றேன் அரிசி புட்டு, இப்படிதான் பண்ணுவாங்க, அந்த மாதிரியாலதான் நான் வந்து புட்டு பண்றேன். ஏன் அப்படின்னாக்க இது வந்து இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, இன்ஸ்டன்ட் சொல்லிட்டு இந்த மாவு அரைச்சிட்டு இந்த வெள்ளத்தை திருவி தேங்காய் திருவிட்டு வெள்ளத்தை திருவிட்டு அப்படியே போட்டுடுறாங்க. இதுல வந்து கொஞ்சம் மண்ணுக்குன்னு இருந்துன்னா குறகுறப்பா இருக்கும். சோ நமக்கு இதுல வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து கிடைக்காது. இது வந்து ஒரிஜினல் நம்ம பூர்ணம் பண்றோம் இல்லைங்களா, ஏலக்காய் எல்லாம் போட்டு இதுல பூரணமா நம்ம பண்ணிச்சிடும். இது அந்த காலத்துல எல்லாம் இப்படிதான் வந்து புட்டு பண்ணுவாங்க, வெள்ளை அரிசல் பண்ணுவாங்க. இப்ப நம்ம நிறைய வந்து திணை மாவு கம்பு மாவு இதெல்லாம் நம்ம பண்றோம். இதை வந்து வாங்க நம்ம எப்படி புட்டு பண்றதுன்னு பாக்கலாம். பாருங்க இந்த வறுத்து அரைச்ச இந்த கம்பு மாவுல வந்து நம்ம தண்ணி வச்சுக்கிட்டேன். தண்ணி லேசா சுட வச்சுட்டு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கணும், கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கரைஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு இதை வந்து பெசரிக்கணும். பெசரிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு இப்படி கட்டி இல்லாம நம்ம கையாலேயே நம்ம என்ன பண்ணணும், இப்படியே தெளிக்கணும். அந்த மாவு வந்து நல்லா ஈரப்பதமா இருக்கணும், ஈரப்பதம் இல்லாம வந்து காஞ்சி இருக்கக்கூடாது. உள்ளே இருந்து நீங்க என்ன பண்ணணும், இப்படி நல்லா கலரி கலரி விட்டு நீங்க தெளிக்கணும். அது கிட்டத்தட்ட ஒரு அரைக்கணும் நமக்கு தண்ணி நம்ம ஊத்தி ஊத்தி நம்ம தெளிச்சு பெசையறோம். பெசரிட்டு என்ன பண்ணணும், இந்த இட்லி பானையில துணி போடணும். துணி போட்டுட்டு இப்படியே எடுத்து நம்ம இதை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி அந்த இட்லி பானை துணி வந்து நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சோம்னா அந்த வேர்வை தண்ணிலாம் படாம இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து கட்டி பிடிச்சிடும் மாவு. அதனால கொஞ்சமா வச்சுட்டு நீங்க அந்த துணி வந்து கொஞ்சம் பெருசா வச்சுக்கணும். அது என்ன பண்ணுங்க, நான் காமிக்கிறேன் இப்ப எப்படி நீங்க அதை பண்ணணும் அப்படின்ட்டு. இப்படி அள்ளி வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க வேணுங்கிற அளவுக்கு நீங்க மாவு போட்டுக்கலாம், வேணா கூட நீங்க செகண்டரியா மாவு பண்ணிக்கலாம். இப்ப என்ன பண்றீங்க, இத நீங்க வந்து இப்படி மூடி வச்சிடலாம், இல்லைன்னா கட்டி கூட வைக்கலாம், இல்ல இப்படி மூடி வச்சிடலாம். இப்ப உங்களுக்கு வந்து வேர்வை தண்ணி பட்டுதுன்னா கட்டி கட்டியா ஆயிடும். இது நீங்க இப்படி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்து போட்டு செய்யும் போது உங்களுக்கு கட்டி வராது, ஈஸியா நீங்க அதை கிளறிடலாம், புட்டு கிளறிடலாம். பாருங்க இத வந்து நான் இட்லி பானையில வைக்கிறேன். இட்லி பானை வச்சுட்டு நல்லா மூடி என்ன பண்றீங்க, மூடி போட்டு மூடிடுறோம்.
மூடிட்டு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வேகணும். பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ள இது வெந்துடும். அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ள, ஏழு நிமிஷம் இல்ல எட்டு நிமிஷத்துக்குள்ள இது மூடிடும். இப்ப பாருங்க, கம்பு வந்துட்டு உப்பு தண்ணி தெளிச்சு கல் உப்பு கொஞ்சம் போட்டு தெளிச்சு நான் வந்து வேக வச்சு இட்லி துணியில வச்சு வேக வச்சு இது மாதிரி எடுத்திருக்கேன். இப்ப இதை நம்ம ஒரு கிண்ணத்துல, ஒரு குழியான ஒரு கிண்ணத்துல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எப்படி நம்ம வந்து புட்டு செய்யறோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்படி கொட்டிட்டு கையால என்ன பண்ணுங்க, கையால நல்லா அப்படியே உதுத்து விடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த கட்டி வராது. கட்டி இல்லாம இருக்கு, நல்லா தான் வந்திருக்குது. கட்டி இல்லாம இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்கலாம். நீங்க நல்லா உதுத்து விட்டுணும். புட்டு வந்து கட்டியா இருந்தா நல்லா இருக்காது, நல்லா பொலப்பழம் இருந்தா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்ப இது வந்து நல்லா நல்லா வந்து இதுவாயிடுச்சு உங்களுக்கு, நல்லா வெந்துருச்சு. மாவு நல்லா தண்ணி தெளிச்சது நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி பண்ணிட்டு இப்ப என்ன பண்றோம், நம்ம இந்த பூர்ணம் இருக்கு இல்லைங்களா, இந்த பூர்ணத்தை வேணுங்கறத நம்ம போட்டு கிளற போறோம். இதுல இப்ப நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். உங்க ஸ்வீட் எவ்வளவு வேணுங்கிறதுக்கு கூட குறைச்செல்லாம் நீங்க போட்டுக்கலாம். எவ்வளவு வேணாலும் நீங்க உங்க இஷ்டம் தான் போட்டுக்கலாம். மீதி பூர்ணம் இருந்தா கூட நீங்க கொழுக்கட்டை அந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். அது வந்து ஒன்றும் உங்களுக்கு வீணா போகாது. வேணுங்கிறது கூட குறைச்சா நீங்க சாப்பிடும்போது கூட இதை நீங்க பூர்ணத்தை கொஞ்சம் வேகம் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். மேலே போட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஸ்வீட் நிறைய வேணும் அப்படின்னா நீங்க போட்டுக்கலாம். இப்ப கம்பு பாத்தீங்கன்னா பசங்களுக்கு தோசை தோசை எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து வளர்ற குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு சத்தான ஒரு மாவு கம்பு மாவு. இதுல வந்து கஞ்சி வச்சு குடிப்பாங்க. கஞ்சி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, அவ்வளவு வந்து உயிர் சத்து இருக்கு இதுல. இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம கிளறிட்டோம். இதுல கொஞ்சோண்டு வேணா நீங்க கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம், உங்க இஷ்டம்தான். இப்ப நீங்க நெய் ஊத்திக்கலாம். இதுல நெய் கொஞ்சம் போட்டு கிளறிக்கலாம். பாருங்க, கம்பு புட்டு வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு. சும்மா வெள்ளமும் தேங்காயும் அப்படியே மேல போடாம இந்த மாதிரி நம்ம வந்து பூர்ணம் பண்ணி இந்த மாதிரி நம்ம இந்த பூர்ணத்தை வந்து இதுல போடும்போது இதுல வந்து நல்லா இருக்கும். அந்த கடலைப்பருப்பு ஒன்னு ரெண்டா இருக்கும்போது வந்து கிரன்ச்சியா நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு. உங்களுக்கு பழைய முறையில வந்து நான் புட்டு செஞ்சிருக்கிறேன். பழைய முறையில இப்படிதான் பண்ணுவாங்க, பூர்ணம் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதுதான் வந்து மெயின். இதுல அந்த கம்போட சத்தம், கம்பு மாவோட சத்தம், இந்த பூர்ணத்தோட சத்தம் வந்து உங்களுக்கு முழுமையா அதுல வந்து கிடைக்கும். இது ஒரு இது ஒரு முழுமையான பிரேக்ஃபாஸ்டாவோ இல்ல டின்னராவோ இது இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கம்பு புட்டு வந்து நமக்கு ரெடியா இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்குது, கட்டிகள் எல்லாம் இல்லாம நல்லா வந்திருக்குது. இதுல பாத்தீங்கன்னா உயிர் சத்து இருக்கு. முன்னோர்கள் வந்து கம்பு வந்து கஞ்சியா காய்ச்சி சாப்பிட்டாங்க. இது வந்து உடம்பு சூட குறைக்கும், அதுக்கப்புறம் உடல் சோர்வு நீக்கி ரத்த சுத்தம் பண்ணி அஜீர்ண கோளாறு ஏற்படாம நம்மள பாதுகாக்குது. இது வந்து நீங்க செஞ்சு பாத்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. Thank you, friends.